ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செம்மி கிச்சன். எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் விலாக் பார்க்கலாமா? அது மட்டும் இல்லாமல் குறைவான டைமில் சிம்பிளாக அட் த சேம் டைம் டேஸ்டியான பிரசாதம் ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு வித் டிப்ஸோடு சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சிடலாம். அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் உருகினதுக்கப்புறமா இதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு முந்திரி எடுத்து நம்ம வறுத்துக்கலாம். நான் வந்து அவல் பாயசம் மற்றும் ரவா லட்டுக்கு சேர்த்து நான் முந்திரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு முந்திரி. இதை ஒரு வேற ஒரு கிண்ணத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே நெய்யில் வந்துட்டு திராட்சை எடுத்துக்கலாம். உலர்ந்த திராட்சை, அது நல்லா தண்ணியில் அலம்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். நெய்யில் வந்துட்டு சேர்த்தோம்னா அந்த தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக இருக்கும், அந்த திராட்சையில் அது வந்து லைட்டாக வந்துட்டு அப்படியே தெரிக்கிற மாதிரி இருக்கும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்து இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் வேற ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். முந்திரி திராட்சை வறுத்த நெய் மிச்சமாக இருக்குது, அதுலேயே வந்து நம்ம தேங்காவை வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் வந்துட்டு சின்ன சின்னதாக பல் பல்லாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம சேர்த்தோன்னா அவல் பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக அந்த பல்லில் தென்படும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வந்துட்டு இதையும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தேங்காவை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த நெய்யில் வந்து தேங்காய் வறுப்படும் போது அவ்வளோ மணமாக சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இதையும் நம்ம வந்துட்டு வேற ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இதே பேனில் அரை ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த நெய் உருகினதுக்கப்புறமா இதில் வந்துட்டு அவல் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஃப்ளாட் அவல் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குண்டவல் இருந்தாலும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அவலை வந்துட்டு நல்லா நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ஒரு அளவுக்கு வந்துட்டு அது அப்படியே ரோஸ்ட் ஆச்சுன்னா போதும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். அவளை வந்துட்டு நெய்யில் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி பாயசத்தில் சேர்த்தோன்னா பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே பேனில் அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் வந்துட்டு நம்ம சீடை மற்றும் ரவா லட்டுக்கு சேர்க்க போகிறோம். அதனால் இதுக்கு வந்து துருவி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நெய்யில் நல்லா வறுத்துடலாம். இந்த மாதிரி எப்போதுமே தேங்காய் வறுத்து சேர்த்து பாருங்கள். பலகாரம் ரொம்ப சுவையாக இருக்கும், ப்ளஸ் ரொம்ப நாளைக்கு வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கும் பலகாரம். அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ரவா சேர்த்துக்கலாம். ஒரு கப் ரவா லட்டு செய்கிறதுக்கு நம்ம வந்துட்டு பாத்திரமும் நிறையா வந்துட்டு யூஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஒரே பேன் எடுத்துகிட்டு இல்லை ஒரே கடாயை எடுத்தோன்னா ஈஸியாக அதிலே எல்லாத்தையும் வறுத்து எடுத்துடலாம். ரவையை வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இந்த நெய்யில் வறுக்கிறதுனால ரொம்ப சுவையாக இருக்கும் ரவா லட்டும். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதையும் வந்துட்டு வேற ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி, திராட்சை, தேங்காய், அவல் மற்றும் ரவையை வந்துட்டு நெய்யில் வறுத்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பிரசாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு சாஸ் பேன் எடுத்து வச்சுட்டு அதில் ஹாஃப் லிட்டர் மில்க் சேர்த்துக்கலாம். பால் வந்துட்டு சூடாகி பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா பொங்கிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு கரண்டி வச்சு இதை வந்து அப்படியே கிண்டி விடணும். அப்போ தான் மேற்கொண்டு பால் வந்து பொங்கி ஊற்றாமல் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுக்கோ அவல், அதை வந்துட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சுவைக்காக கால் சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உப்பு சேர்க்குறனால இனிப்பு பதார்த்தங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்து டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அவல் நல்லா வெந்துடும். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அவல் வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏலக்காவை இடித்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் சேர்த்தோன்னா போதும். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம்ல திராட்சை முந்திரி, அதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். கூடவே வந்துட்டு நம்ம நெய்யில் தேங்காய் வறுத்து வச்சுக்கோங்க, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்துட்டு சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் இந்த திராட்சை முந்திரி சேர்க்கறதுக்கு முன்னாடி சர்க்கரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம வந்து வெள்ளை தான் சேர்க்க போகிறோம், அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம். 1 கப் வெள்ளைப்பாகு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா செம்ம சூப்பரான அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான், டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. இன்னும் நேராக இந்த அவல் பாயசம் வந்து கெட்டியாக பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ரவா லட்டு செய்கிறதுக்கு
ஹாஃப் கப் சுகர் சேர்த்துக்கிறேன் மிக்சியில். இதை அரைச்சிட்டு வந்தாலும் ஒரு கப் ரவைக்கு ஹாஃப் கப் சுகர் கரெக்டாக இருக்கும். திராட்சைலாம் சேர்க்குறதுனால இனிப்பு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்த சுகரை வந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு ரவையும் வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் அரைச்சா போதும். அதுக்கப்புறம் மூணு ஏலக்காவை இடித்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய், முந்திரி, திராட்சை, இது எல்லாத்தையும் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு இப்போ நம்ம சாய்ஸ் தான். நெய்யை சூடு பண்ணி நெய்யை வந்துட்டு இதில் சேர்த்து நம்ம உருண்டைகளாக உருட்டிக்கலாம், இல்லாட்டி பாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நம்ம உருட்டி வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் ரவா லட்டு. பால் சேர்த்துன்னா ஒரு மூணு நாளைக்கு வந்து வெளியே வைக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பால் தான் சேர்க்குறேன். இப்போ பால் வந்துட்டு சூடு பண்ணி மிதமான சூட்டில் இருக்கும்போது ஒரு கால் கப் பால் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த பால் சேர்க்குறதுனால நல்லா அது ஒரு தனி சுவையாக இருக்கும். இப்போ ரவா லட்டு வந்துட்டு உருட்ட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க, டக்குன்னு வந்துட்டு உருட்டிடலாம். இப்போ இருக்கிற எல்லா வந்துட்டு மாவுலையும் ரவா லட்டு வந்துட்டு உருட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துட்டு ரவா லட்டு ரெடி பண்ணியாச்சு. இது வந்துட்டு இன்னும் நாளைக்கு நாளை பொறுத்தலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கும். ஆனால் மூணு நாளைக்கு தான் வந்துட்டு வெளியே இருக்கும், ஏன்னா பால் சேர்த்ததுனால. இப்போ அடுத்து வந்துட்டு மூணாவது பிரசாதம் வந்துட்டு சீடை தான் செய்ய போகிறோம். ட்ரெடிஷ்னல் சீடெல்லாம் நான் வந்துட்டு இன்றைக்கி செய்யலைங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியதாக நான் வந்துட்டு நான் செஞ்சுருக்கேன். ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதில் வந்து சுவைக்கு வந்து கொஞ்சமாக கால் சிட்டிக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கப் அரிசி மாவுக்கு வந்து நான் ஒரு கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் பாகு எடுத்து. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு அட் ஒன்ஸ் அப்படியே எல்லாத்தையும் ஊற்றிட்டோம்னா நம்ம அந்த மாவு வந்துட்டு எவ்வளோ வந்து அந்த தண்ணி பாகம் வந்து இழுக்குதுன்னு நமக்கு சொல்ல தெரியாது. ஒவ்வொரு மாவோட பதார்த்தமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த வெள்ளைப்பாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்துட்டு அப்படியே பிசைஞ்சிட்டே இருக்கேன். இப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தளத்தளன் மாவு இருந்துச்சுன்னா அந்த சீடை வந்துட்டு கடித்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி ரொம்ப கெட்டியாயிரும். இப்போ நான் வந்துட்டு சேர்த்தாச்சு வெள்ளைப்பாகலாம். ஒரு கப் வெள்ளைப்பாக எடுத்திருந்தாலும் அது வந்து கால் கப் மிச்சம் இருக்குது. ஸோ முக்கால் கப்பு வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு யூஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிடலாம். இதில் வந்துட்டு உளுந்து மாவெல்லாம் சேர்க்கணும். ட்ரெடிஷ்னல் சீடியல் அப்படி தான் செய்வாங்க. உளுந்தை வந்துட்டு வறுத்து இந்த மாவை சேர்த்துப்பாங்க. நான் வந்துட்டு குயிக் அண்ட் ஈஸியாக செய்கிறக்காண்டி இந்த மாதிரி நான் வந்துட்டு சிம்பிளாக செஞ்சுட்டேன். எல்லா மாவையும் உருண்டைகளாக உருட்டி இப்போ நம்ம வந்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெயை வச்சு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த சீடை உருண்டைகளை வந்துட்டு எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம், பொறிச்சு எடுக்கலாம். இந்த சீடையை வந்துட்டு கையில் வந்து எடுத்து போடுறதுக்கு ஒரு சிலருக்கு பயமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கரண்டியில் வந்து அந்த சீடை உருண்டைலாம் வச்சு நீங்கள் அப்படி எண்ணெயில் போடலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பயமும் இல்லாமல் நம்ம வந்துட்டு செய்யலாம். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி விடுங்க. லேசாக வெடித்த மாதிரி தெரியும், ஆனால் வந்துட்டு அப்புறம் நேராக நேராக பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ வந்துட்டு பாருங்கள் நல்ல கலரும் சூப்பராகிடுச்சு. மூணு வகையான பிரசாத வகை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டோம். அவல் பாயசம், ரவா லட்டு மற்றும் சீடை, இது மூணுமே கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தமான பிரசாதம் ரெசிபீஸ். கிருஷ்ணரோட படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு மலர்கள்லாம் கொண்டு அலங்கரித்து சூப்பராக டெக்கரேட் பண்ணியாச்சு. கிருஷ்ணா மற்றும் ராதாவோட சிலைக்கு மாலை போட்டு ஒரு குட்டி கொடை வச்சுருக்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. சாமிக்கு வந்து பழங்கள்லாம் படைச்சிட்டு பிரசாதம் வைக்கிறதுக்கு மாதிரி ஒரு கிளாஸில் தண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் செஞ்ச மூணு வகையான பிரசாதத்தையும் வந்துட்டு படைச்சு ரொம்ப சூப்பராக மனநிறைவாக சாமி கும்பிட்டாச்சு. கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பூஜை அறையிலையும் சாமி ஃபோட்டோக்கு வந்து பிரசாதத்தை படைச்சு அதுக்கப்புறம் ஹாலில் வந்துட்டு நம்ம விநாயகர் பெருமான் இருக்காங்க அவங்களுக்கும் வந்துட்டு மலர்கள்லாம் கொண்டு அலங்கரித்து விளக்கேற்றி பிரசாதம் படைச்சு சாமி கும்பிட்டாச்சு. நம்ம வீட்டு குட்டி கிருஷ்ணாவும் வந்து சூப்பராக ரெடியாகி அழகாக போஸ் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.